தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம சின்ன வயசுலேயே படித்தது தான். சரி, தீதாக இருக்கட்டும் நன்றாக இருக்கட்டும், பிறர் தர வாரான்னு என்ன அர்த்தம்? அப்போது அதில் நம்மளுடைய பங்கும் ஒன்று இருக்குது என்று அர்த்தம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ராமருக்கு தசரதர் முடிசூட்ட போகிறார். அங்கேருந்து கைகையோட தோழியான மந்தரை வந்து சொல்கிறாள் கைகையிடம், இப்போ ராமர் முடிசூட்டு கொண்டால் கௌசல்யா தான் ராமருடைய அரசனுடைய தாயாக இருப்பாள், உன்னுடைய முக்கியத்துவம் குறைந்து போய்விடும், அதனால் உன் பையனான பரதனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்று கேட்கிறாள். கைகையோ அடிப்படையில் ராமனிடம் மிகுந்த அன்பு கொண்டவள். அதனால் அவள் ராமன் வந்து ராமருக்கே மன்னன் முடிதரித்தாலே நன்மை உதொரு காலே பாமரமே உனக்கு என்னடி பேச்சே பழம் நழுவி பாலில் விழுந்தார் போலாச்சே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாக. பழநழுவி பால் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்த மாதிரி கேட்கவே சந்தோஷமாக இருக்கேன், ராமனுக்கு அன்புக்குரிய பையனாயிட்டேன். உடனே மந்தரை என்ன சொல்கிறானா, ராமர் வந்து அரசன் ஆயிட்டானா உனக்கு உன்னோட முக்கியத்துவம் போயிடும், யார் கண்டது நாளைக்கு உங்கள் அப்பாவோட ராஜ்யத்தை கூட படையெடுத்து எடுத்துக்கிடலாம், அப்போ நீ ஒன்றுமே செய்ய முடியாது, ஆகையினால இதுதான் சரியான சமயம், உனக்கு ஏற்கனவே தசரதர் ரெண்டு வரம் கொடுத்துருக்கார், அந்த வரத்தை உபயோகப்படுத்திக்கோ, ஒரு வரத்தை உபயோகப்படுத்தி பரதனை அரசனாக்க சொல்லு, இன்னொரு வரத்தை உபயோகப்படுத்தி ராமரை காட்டுக்கு போய் சொல்லு, நான் அதுக்கப்புறம் இங்கே நாட்டில் இருந்தால் வீணாட குளறுபடிகளை சச்சரவும் தான் ஏற்படும், அதை நீ அவனை காட்டுக்கு அனுப்ப வழி செய்ய என்று சொல்கிறாள். இப்போ என்னாச்சு, காலம் வேறு நேரம் வேறு என்று உறுதிப்பட தெரிந்தது. காலம் என்றால் என்ன, தசரதருக்கு மணிமுடியை எடுத்து தன் மகனுக்கு கொடுக்க வேண்டிய காலம் வந்தாயிற்று, ஆனால் அதற்குண்டான நல்ல நேரம் வந்து ராமருக்கு வரவில்லை. ஆகையினால் அந்த காலமும் நேரமும் எதிரெதிராக சதி செய்ததால் என்ன ஆயிற்று என்றால் ராமர் காட்டுக்கு போகும்படி ஆயிற்று. இப்போது ராமாயணத்தில் யார் வில்லன் அப்படின்னு பார்த்தாக்க சில பேர் சொல்கிறாங்க கையையும் மந்திரையும் முதல் வில்லன்கள், ராவணன் பின்னாடி வந்த வில்லன். சரி இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும். இப்போது மந்திர எதுனா ராமனுக்கு எகேன்ஸ்டாக மாறினாள், ஏன்னா சிறு வயதில் ராமர் வந்து சின்ன குழந்தையாக இருக்கிறத உண்டி வில்லால் ஒரு கூனல் முதுகில் அடித்து விடுகிறார், அது அவள் மனதில் தீராத பழியாக மாறிவிடுகிறது. இப்போ பார்த்தீங்களா, நல்லவர் தான் ராமர், நல்ல குழந்தை தான், ஆனால் அந்த குழந்தை ஏதோ தெரியாதனமாக ஒரு தப்பு செஞ்சதில் கடைசியில் வந்து ஒரு ராஜ்யத்தையே இழந்து மர உரி தரித்து மனைவியோடும் இலக்குவனோடும் காட்டுக்கு செல்லும்படி ஆயிற்று. இது தீது இல்லையா, தீது தான் ராமர் காட்டுக்கு வர. தீது என்று எப்படி சொல்ல முடியும், இதை விட நல்லது என்ன இருக்க முடியும் ராமருக்கு? இதுவே ராமர் வந்து ஒரு அரசனாக பட்டம் சுட்டியிருந்தா பத்தோடு அது ஒன்று பதினொன்று பத்தோட பதினொன்று அத்தோடு இது ஒன்று என்று அந்த இஷ்வாகு பரம்பரையில் ஒரு ராஜாவாக இருந்து போயிருப்பார். எத்தனையோ ராஜாக்கள் இருந்தார்கள், அதில் தான் குறிப்பிட்ட வழியில் நீ பார்த்தீங்கன்னா திருசங்கமும் அந்த குலத்தில் தான் பிறந்தார், ஹரிச்சந்திரன் அந்த குலத்தில் தான் பிறந்தார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ராமர் மட்டும் ராஜாவாக இருந்தால் ஏதோ அயோத்திங்கிற ஒரு இடத்துக்கு ராஜாவாக இருந்திருப்பார், அவ்வளோதான், அவருடைய ஆட்சி காலம் முடிஞ்ச பிறகு உலகத்தை விட்டு போயிருப்பார். இப்போ அவரை கைகையும் மந்திரையும் சேர்ந்து வெளியே அமிச்சதுனால என்ன ஆச்சுன்னா, பல துஷ்டர்களை நிகரகம் பண்ணி சிஸ்டர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு ராமருக்கு கிடைத்தது. ஸோ ராவணனை அழிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஸோ இதனால் தீமைகள் அழிந்து நன்மை பெறக்கூடிய காலம் வந்தது. அது மட்டுமின்றி ராமர் அயோத்தியை விட்டு கொடுத்ததுனால என்ன ஆயிற்று, உலகமில்லா ராமருக்கு அயோத்தி ஆயிற்று. அதனால் என்ன சொல்கிறார்கள், ராமம் இருக்கும் இடமே அயோத்தி என்கிறார்கள், ராமம் இருக்கும் இடமெல்லாம் அயோத்தி என்று கூட சொல்லலாம். ஸோ அயோத்தியில்தான் ராமர் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை, ராமர் எங்கிருக்கிறாரோ அதுவே அயோத்தி என்ற ஒரு பெரிய பெயர் கிடைத்தது இல்லையா. இது எதனால் கிடைத்தது, அவர் காட்டுக்கு போனதால் தான் கிடைத்தது. ஆக ஒரு சின்ன தியாகம் தான் பண்ணினார், ஒரு தேசத்தை தான் தியாகம் பண்ணார், ஆனால் எல்லா மனிதர்களுடைய இதயமும் அவருடைய தேசம் ஆயிடுத்து, எல்லா மனிதர்களுடைய இதயமும் அவருடைய கோயில் ஆயிடுத்து, அந்த சென்ற இடத்தெல்லாம் சிறப்படைந்தார், பலவித நன்மைகளை செய்தார், ஆகிய எல்லா இடத்திலும் ராமருக்கு கோயில் இருக்கிறது. அதே நேரத்தில் இப்போது ராவணன் எதுக்கு சீதையை கடத்தி கொண்டு போனார், அங்கும் ஒரு தவறு இருக்கிறது. என்ன அது, ஒரு தவறு, எதற்காக லக்ஷ்மணர் சூர்பையின் மூக்கை அறிந்தார், பெண்ணுடைய மூக்கை அறிந்து அவளுடைய அழகை குலைக்கும் போது அவளுக்கு வந்து வன்மத்தினால்தானே ராவணன் போய் அவள் சீதையின் அழகை கூறினாள், ராவணன் அந்த பக்கமே அந்த நெட்லேயே தலை வச்சு படுத்திருக்க மாட்டாரே. அப்போ
இப்போ லக்ஷ்மணன் செய்த ஒரு அவசர குடிக்க காரியத்தினால அவள் போய் சொர்பனகை போய் சீதையை வர்ணித்து ராவணன் மனசில் ஆசையை தூண்டி சீதையை கவர செய்தான். சரி, சீதை எதுக்கு தீ குளிக்கணும்? ரொம்ப தப்பில்லையா? கற்புக்கரிசியான சீதை எதற்காக தீ குளிக்க வேண்டும்? இதிலும் சீதையோட ரோல் இருக்கிறது. அதாவது ராமர் மாரீசன் என்ற மாயமானை துரத்தி கொண்டு போகும்போது, மாரீசன் செத்து போகும்போது ஒரு திட்டவட்டமாக வேணுன்றே ராமன் குரலில் சீதே லக்ஷ்மணா என்று சத்தம் போட்டு கூவுவது போல ஒரு காட்சி ஏற்படுத்தி விடுகிறான் மாரீசன். அதை கேட்ட உடனே சீதை பதறி போகிறாள். ஐயோ, ராமருக்கு ஏதோ கெடுதல். அவளுடைய அறிவு என்னென்றால் பின்புத்தி இல்லையா, அவளுடைய அறிவு அப்போ வேலை செய்யலை. ராமரை யார் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவன் நினச்சிருந்தானா? அதை பெருசாக எடுத்துக்க மாட்டார். லக்ஷ்மணன் கூட சொல்கிறார், ஐயோ அண்ணாவுக்கு எதுவும் கெடுதல் வராது, கவலைப்படாதுன்னு. அப்போது அவள் மனசுக்குள்ளே ஒரு வக்ரம் பூந்துக்கிறது. ஓஹோ, அண்ணா இருந்துட்டா நீ என்ன திருமணம் செய்து கொள்ளலாம் என்று பார்க்கிறாயா? இவ்வளோ கெட்ட நம்பித்தவனா நீ என்று அவனை கீழ்த்தரமாக பேசிவிடுகிறாள். அப்போது கூட லக்ஷ்மணன் என்ன பண்ணியிருக்கலாம், போகிற மாதிரி போக்கு காட்டி மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கலாம். ஆனால் அவர் மனசு ரொம்ப ஒளிஞ்சு போனதில் அவருக்கும் அந்த சிந்தனை வராதனால ராமரை தேடி போயிடுறார். இப்போ பாருங்கள், லக்ஷ்மணோட கற்ப சீதை சந்தேகித்ததுனால திரும்பி வரும்போது அசோகவனத்திலிருந்து அவள் அக்னி பிரவேசம் செய்யும்படி ஆயிற்று. ஆக இந்த ராமாயணத்திலேயே நம் மூன்று உதாரணம் நமக்கு கிடைக்கிறது. முண்டிவில்லால் அடித்ததினால் ராமர் கானகம் சென்றார். சூர்பரி மூக்கை அறிந்ததினால் அவர் போய் ராவணனிடம் சீதையை பற்றி சொல்ல சீதையின் மீது ஆசை வந்து ராமன் கடந்து சென்றார். சரி, ஓகே, சீதை திருப்பி அழைத்து வந்தோடனே பெசாமல் அழைத்துன்னு வந்திருக்கலாம்ல, அவர் எதுக்கு அக்னி பிரவேசம் செய்ய வேண்டும் என்றால் அக்னி போன்ற வார்த்தைகளை லக்ஷ்மணன் மீது கொட்டினாள் இல்லையா, அதனால்தான் அவள் அக்னி பிரவேசம் செய்யும்படி ஆயிற்று. அதே போல் நாம் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யாட்டால் கூட பல பேர் வந்து இன்னொருத்த பேர் பொறாமை கொள்கிறார்கள். அப்போ என்ன அது எதனால் பொறாமைக்கிறாள்? நாம் நம்முடைய அறிவு திறத்தை காட்டும்போது, நம்ம செல்வத்தோட சுபிட்சத்தை காட்டும்போது நம்மளை அறியாமே மக்கள் மனசு மற்றவருடைய மனசில் ஒரு பொறாமை தீயை விதைத்து விடுகிறோம். அதுதான் அவர்கள் வாயிலாக நமக்கு கெடுதலாக மாறுகிறது. இதுபோல் பல பல விஷயங்கள் நிறையா சொல்லலாம். ராமாயணத்திலே நிறைய உதாரணங்கள் இருக்கிறது, அதை அடுத்த முறை பார்ப்போம். இப்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய என்னவென்றால், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நன்றி.